ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளவுஸோட பிரிண்டிங் தான். என்ன ஆச்சுன்னா, நான் வந்து பிளவுஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி ஓகே, டிராயிங் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு ஹேங்கிங்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் பண்ணிகிட்டே இருந்தேன். பண்ணும்போது ஒரு பெட்டலுக்கு வந்து என்ன பண்ணேன்னா 5 போட்டேன், ஒரு ஃப்ளவருக்கு வந்து 6 போட்டுட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், எப்பயுமே கெரோசின் வச்சு அதை கலைச்சிடுவேன். ஏன்னா கெரோசின் வச்சு நம்ம அழைக்கும் போது அந்த பிரிண்டிங் வந்து போயிடும். ஏன்னா நான் எப்பயுமே வந்து நம்மளோட ஒயிட் பென்சிலில் வரைவேன், இல்லைன்னா டிசியில் வரைஞ்சிப்பேன் ஃப்ரீ ட்ராயிங்கு. ஸோ அப்படி வரைஞ்சது தான். ஸோ அதனால் அந்த ஒரு ஃப்ளவரில் வந்து ஒரு பெட்டல் வந்து அதிகமாக வரைஞ்சதுனால ஃபுல்லாகவே தொடச்சிட்டேன். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சரி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ட்ரேசிங்கில் ஒரு ஃப்ளவர் பின் இன்ட்ரெஸ்ட் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு ஸோ அதில் பேப்பர் காப்பின்னு நான் வந்து ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு ஆப்பு. ஸோ பேப்பர் காப்பியில் போயிட்டு அந்த பின் இன்ட்ரெஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த ஃப்ளவர் எடுத்து இந்த ஃப்ளவர் தான் நான் போடணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதை வந்து லாக் பண்ணிக்கிறேன் அந்த பேப்பர் காப்பிக்குள்ளே, அந்த பிரிண்ட் எடுத்துக்கிட்டு. லாக் பண்ணால் நமக்கு மொபைல்லேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் கூட அது வந்து அசையாது, அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுனாலும் நீங்கள் வந்து ஈஸியாக இதுமாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். முதல்லலாம் வந்து நான் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் ஒரு A4 ஷீட்டில் வரைஞ்சிப்பேன், அதுக்கப்புறம் அது ஒரு கார்பன் பேப்பரில் வரைஞ்சிப்பேன். சாரி, ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட்டில் வரைஞ்சிப்பேன், அதுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பரில் வரைஞ்சிப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் கார்பன் வச்சு இல்லை பின் வச்சு ஹோல்ஸ் போட்டு கெரோசின் வச்சு சாக்கா பவுடர் போட்டு அடிப்பேன். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் ஈஸி ட்ரிக்ஸுன்றனால இந்த மாதிரி நம்மளோட ஹேங்கிங்ஸ்க்கெலாம் வந்து நான் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து பண்ணிக்கிறது. தனித்தனியாக வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. இப்போ இது கொஞ்சம் ஈஸி. ஸோ நீங்கள் வந்து பேப்பர் கேப்பின்னு ஒரு ஆப் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பின் இன்ட்ரெஸ்ட் ஆப்பில் நீங்கள் என்ன டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சினாலும் அதில் வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, என்னோட பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ்னால் அதில் நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடி எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே வந்து வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக போட்டுகிட்டே இருப்பேன். அண்ட் அதேமாதிரி நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டும் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து அந்த 4 பூ வந்து வரைஞ்சிருக்கேன். ஏன்னா ஹேங்கிங்ஸ்க்கு இது வந்து சிம்பிள் டிசைன்ஸ் தான். ஸோ எப்படினாலும் இந்த டிசைன் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன். இப்போது நமக்கு வந்து ஒரு 7 பிளவுஸ் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு பிளவுஸ்க்கு தான் ஹேங்கிங்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லாமே ஒரே கஸ்டமர் கொடுத்ததுனால ஒரே அளவு தான். ஸோ அவங்க 7 பிளவுஸ் கொடுத்ததுனால ஒரு ஒரு பிளவுஸ்க்கு ஒரு ஒரு ஹேங்கிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எல்லாமே வந்து பட்ஜெட் கம்மி பட்ஜெட் தான். ஸோ நான் உங்ககிட்ட பிளவுஸ் ஷேர் பண்ணும்போது கட்டாயமாக அதனோட ப்ரைஸும் வந்து கட்டாயமாக ஷேர் பண்ணுவேன். இப்போ ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை பண்ணல. ஸோ உங்களுக்கு பிரிண்டிங் எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜரி அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். இந்த சாரியோட கலர் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர். ஸோ அதனால் காப்பரில் தான் வந்து நான் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காப்பர் சுகர் பீடு வந்து அவுட்லைன் கொடுப்பேன். அண்டு நடுவில் மட்டும் நான் வந்து சரி வேண்டாம் த்ரெட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன், வேண்டாம் முடிவு பண்ணிவிட்டு காப்பர் சுகர் பீடு 4 நம்பர் பீடு சுகர் பீடே வந்து அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஃபுல்லாகவே த்ரெட்டு போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நடுவில் அந்த புட்டாஸ் மட்டும் நான் வந்து பட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா நான் ஜரி வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். காப்பர் ஜரியில் அண்டு சுகர் பீட்டில் தான் அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ சுகர் பீட்டில் அவுட்லைன் கொடுத்து முடித்த பிறகு கஸ்டமர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாரியோட கலர்ஸ் வந்து எதுவுமே தெரியல, ஏன்னா இது ஊரில் இருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ 7 பிளவுஸுமே நீங்கள் ஒரே அளவில் தான் தைக்கணும், அதனால் நீங்கள் வந்து செல்ஃபாகவே போட்டுக்கோங்க அப்படின்னு இருந்தாங்க. அப்புறம் அவங்களே வந்து டிசைன்லாம் சூஸ் பண்ணி ஒரு ஒரு பிளவுஸுக்கு ஒரு ஒரு டிசைன் சூஸ் பண்ணி பிக்ஆர்ட்டில் வந்து கொலேஜ் பண்ணி எனக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி ஓகே ஹேங்கிங்ஸ்க்கு அதே காப்பரே போட்டால் நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் சாரியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பழ கலர். ஸோ அதனால் நான் நாகப்பழ கலர் த்ரெட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இது வந்து டார்க்கு, நான் கொஞ்சம் லைட்டு த்ரெட்டாக எடுத்து உள்ளே வந்து செயின் ஸ்டிச் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுதான் வந்து நான் ஹேங்கிங்ஸ் போட்டுட்ருக்கேன். பேக் நெக் வந்து முடித்ததும் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் அதில் பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச்சிங் பண்ணி வந்த பிறகு நான் வந்து உங்கள் கூட ப்ரைஸோட ப்ளவுஸில் என்னென்ன பண்ணியிருக்கேன்ற டீட்டெயில்ஸும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கமெண்டும் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இது நான் சொன்ன மாதிரி தான் அந்த 4 நம்பர் பீட்ஸு
சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சுகர் பீட்ஸு, இந்த மாதிரி ஃபோட்டோ தான் நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன் நடுவில் மட்டும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி த்ரெட்டே கொடுத்தா எனக்கு என்னவோ அது ஒரு மாதிரி, இப்போ இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபுல்லாக த்ரெட்டே கொடுத்தா ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்தது ஹேங்கிங்ஸு, அதனால தான் நான் வந்து இப்படி பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி காப்பர் தான், காப்பரில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு நாகப்பழ கலர் ப்ளவுஸ் இது. ஸோ நாகப்பழ கலர் ப்ளவுஸில் நாகப்பழ கலர் த்ரெட்டே வந்து நான் எடுத்து இந்த டிசைனுக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக இந்த டிசைன் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றதையும் சொல்லுங்கள். அதாவது திருப்பி நான் வேணா கூட இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பேப்பர் காப்பி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பின் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆப் இருக்கும், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின் இன்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் பேப்பர் காப்பியில் ஜூம் பண்ணி அங்கே ஒரு பூட்டு மாதிரி இருக்கும், அந்த பூட்டை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ அதை லாக் பண்ணிட்டீங்கன்னா அது லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் அந்த பக்கம் கூட அசையாது. நீங்கள் வந்து ஒரு மார்க்கர் எடுத்து பட்டர் பேப்பர் மேலே வச்சு கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சப்போஸ் பட்டர் பேப்பர் மேலே உங்களுக்கு டிராயிங் தெரியல அப்படின்னாலும் இன்னொரு ஐடியா, நான் நிறையா நம்மளோட சேனலில் பிரிண்டிங் எப்படி போகிறதுன்றது ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன், ஓல்டு வீடியோஸு கூட இருக்குது. பட்டர் பேப்பரில் வந்து தேங்காய் எண்ணெயை தடவிட்டீங்க, எண்ணெய் தடவிட்டு தொடச்சிட்டிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும். ஸோ அது இன்னும் மேலே வைக்கும்போது உங்களுக்கு நல்லா டார்க்காக தெரியும். இப்போ நம்ம ஒரு சாரி எடுக்கிறோம், அந்த சாரியில் ஒரு டிசைன் இருக்குது, நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அதுதான் கஸ்டமர் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பட்டர் பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு அந்த பட்டர் பேப்பரை வந்து சாரி மேலே வச்சு எண்ணெய்லாம் காஞ்ச பிறகு தான் நீங்கள் சாரி மேலே வைக்கிறோம் சரிங்களா. இல்லைன்னா மேலே தடவிருப்பீங்க, கீழே வந்து எண்ணெய் படாது. ஸோ அப்படி வைக்கலாம். நல்லா தொடச்சிட்ட பிறகு நீங்கள் வெயிங்க, வச்சுட்டு அந்த ஃப்ளவரை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை வந்து ஒரு சைஸாக கட் பண்ணிவிட்டு கார்பனில் வந்து ஷேப்பாக வந்து நீங்கள் அதை பின் பண்ணிக்கோங்க ஸ்டாப்லரில். பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த பூ தேவையோ நீங்கள் அங்கெல்லாம் வந்து போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு சாரியில் இருக்கிறதோ இல்லைன்னா ஒரு இப்போ ஏதாவது ஒரு சுடிதாரில் இருக்கும், ஒரு நைட்டியில் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு செவுத்தில் கூட இருக்கும், டெயில்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நான் அப்படி பண்ணுவேன், எடுத்து எனக்கு என்ன எதனா பிடிச்சிருந்தது அப்படின்னா அது வந்து சரியாக தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா உடனே பட்டர் பேப்பரில் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருவேன். நல்லா தொடச்ச பிறகு அது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும் காஞ்ச பிறகு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவேன்னா அது ஒரு எனக்கு எதில் பிடிச்சிருக்கோ அது மேலே வச்சு உடனே மார்க்கர் எடுத்து வரைஞ்சி வச்சுருவேன் அந்த டிசைனை. அதுக்கப்புறம் வேணும்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன், ஜெராக்ஸும் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா நாளாக நாளாக பட்டர் பேப்பர் வந்து நீங்கள் அந்த பிரிண்ட் வந்து ஒரு மாதிரி, அந்த ஸ்கெட்ச் வந்து ஒரு மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த எண்ணெய்க்கு. அதனால நீங்கள் வரைஞ்ச உடனே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போடுற டிசைன்ஸு. ஸோ அந்த மாதிரி நான் நிறைய வந்து பண்ணுவேன். இப்போ எங்கேயாச்சும் ஒரு ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னா அங்கே நல்லா இருந்ததுன்னா என்கிட்ட வந்து இப்போ ஃபோன் தான் இருக்குது, நான் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி தான் இப்படி பண்ணிப்பேன், அப்படி இல்லைன்னா ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துப்பேன், இல்லை ஜெராக்ஸ் எடுத்துப்பேன், இந்த மாதிரி பண்ணிவிடுவேன் ஏதாவது. ஆக மொத்தம் எனக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எதுலையாவது இருந்ததுன்னா உடனே அதை வரைஞ்சிருவேன். ஸோ வரைஞ்சி வச்சுப்பேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி டெக்னிக், இந்த இப்போ நான் சொன்ன டெக்னிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். சப்போஸ் புரியலை அப்படின்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். நான் வேணால் இந்த அந்த வீடியோஸ் எல்லாம் தேடி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதில் நான் பழைய வீடியோவாக போட்டது. ஸோ அதை நான் எடுத்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ரெண்டு மூணு பிரிண்ட் அவுட் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ திருப்பியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இன்னொரு வாட்டி பிரிண்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நைட்டியோ இல்லை ட்ரெஸ்ஸோ இல்லை சாரிலையோ அந்த பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கணுன்றதை உங்ககிட்ட நான் உங்களுக்கு இன்னொரு நாள் நான் வந்து கட்டாயமாக வீடியோ எடுத்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னா கார்பன் பேப்பர்லாம் போட்டது கிடையாது. ஃபஸ்ட் வந்து நாங்கள் இந்த மாதிரி கூட ட்ரேசிங்லாம் எடுத்ததில்ல, பேப்பர் காப்பி அந்த மாதிரிலாம். திருப்பதியில் தான் வந்து நாங்கள் சாக் பீஸ் பவுடர்லாம் வாங்குவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு அப்புறம் கோல்டு அதுக்கப்புறம் ஒயிட்டு கிடைக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் சாரிக்கோ இல்லை சாண்டில் சாரிக்கோ அந்த மாதிரி போட்டுப்போம். ஆனால் நீங்கள் பிளாக்கு போட்டிங்கன்னா நீங்கள் என்ன தான் துவைச்சாலும் அந்த பிரிண்ட் வந்து போகவே போகாதுங்க, அப்படியே இருக்கும். நீங்கள் நீங்கள் துவைச்சா கூட புடவை தான் கிழமே தரும், அந்த பிளாக் பிரிண்ட்டு போவே போகாது. நீங்கள் எப்படி அடிக்கிறீங்களோ அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஒயிட்டாவது ஒரு நாளுக்கு மேலே துவைக்க போயிடும். அதேமாதிரி கோல்டும் போகாது. அதுக்கப்புறம் ப்ளூவும் போடுவோம், ப்ளூவும் போகாது. இந்த ஒயிட் மட்டும்தான் போகும் கிளாத்தில் பட்டா கூட. ஸோ அதனால் வந்து நாங்கள் அந்த மாதிரி நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் அந்த கலர்ஸ் எல்லாமே. அது வந்து இங்கே கிடைக்கல நமக்கு. நான் அதெல்லாம் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரியே கற்றுக்காத்துக்கு முன்னாடியே நான் வந்து வாங்கினது, ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்காக நான் வாங்கினது. அது வந்து திருப்பதியில் நான் வாங்கியிருந்தேன். திருப்பதியில்
கடை வந்து காந்தி ரோடுன்னு சொல்லுவாங்க, கீழ்த்திருப்பதியில். அங்கே வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் அப்பயே விற்பாங்க. அப்போ வந்து வீட்டுங்களே நிறைய லேடிஸ் போடுவாங்க. ஸோ அப்போ நான் வந்து நிறைய திங்ஸ் வாங்கினேன். நான் ஒரு சில ப்ளூச்சஸ் ஐட்டம்ஸ் கூட ப்ளூச்சினே தெரியாமல் நான் வாங்கினேன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தேன். அது இன்னும் கூட எங்கிட்ட அந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது உங்கள் கூட ஒரு நாள் ஷேர் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த பிளாக் பிரிண்ட்டு அண்ட் கோல்டு பிரிண்ட்டு அண்ட் ப்ளூ பிரிண்ட்டு அண்டு ஒயிட்டு, இது நாலுமே நான் ஒரு கிளாத்தில் உங்களுக்கு அடித்து ஒரு வீடியோவாக போடுறேன் கூடிய சீக்கிரத்தில். ஸோ என்கிட்ட இன்னமும் அந்த பவுடர்ஸ் எல்லாமே இருக்குது. என்னென்னா பிளாக் பவுடர் வந்து கையில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான், கை கூட கழுவுனா கூட போகாது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். என்கிட்ட ஒரு சாரியும் இருக்குது, பிளாக் பிரிண்ட் அடிச்சது ஒரு ரெண்டு மூணு சாரியும் இருக்குது. அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கட்டாயமாக சீக்கிரமாக ஒரு வீடியோஸ் அதை நான் போட்டே ஆகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பேப்பர் காப்பி ஆப்பும் பின் இன்ட்ரெஸ்ட் ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் போடுறீங்க, டாட்ஸ் போடுறீங்க, சின்ன சின்னதாக அந்த மாதிரிலாம் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் இதுக்கெல்லாம் போயிட்டு ஓடி போயிட்டு ஜெராக்ஸ் எடுக்கணும், ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டு, ஈஸி. நான்லாம் அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு என்ன பண்ணுவேன்னா, இப்போ டிஃப்ரெண்ட்டாக என்ன ஹேங்கிங்ஸ் போடணும், கிரேப்ஸ் மாதிரி போடணும், நிறைய சின்ன சின்ன புட்டாப்ஸு உங்கள் கூட ஆரி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இல்லையா, டிசைன்லாம் போட்டு சின்ன சின்ன வீடியோஸ்லாம் அதெல்லாம் இப்படி தான் நான் பண்ணிப்பேன் அர்ஜென்ட்டுக்கு. ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரிலாம் கிடையாது, ஃபோன்லாம் இல்லாதப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ட்ரேசிங் அந்த சாக் பீஸ் பவுடர் கெரோசின் போட்டு நல்லா தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கிட்டு அதை வந்து ஒரு காட்டன் துணியில் எடுத்து நினச்சி ஹோல்ஸ் போட்டுட்டு பேப்பரில் இப்படி தான் வந்து தேய்ப்போம். அது வந்து பிளாக்கு, கோல்டு, ப்ளூவு அண்டு ஒயிட்டு இந்த நாலு பவுடரும் வச்சு தான் நாங்கள் தேய்ச்சி தேய்ப்பனே. ஸோ அவ்வளோ நல்லா அழகாக விழும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேங்கிங்ஸ் போட்டு முடிச்சாச்சு. ஸோ நல்லாவும் வந்திருக்கு ஃப்ளவரு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் கமெண்ட்ஸும் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.